हाय फ्रेंड्स वेलकम टू वैजयंती किचन नम्म किचन इनकी तट पयिरु इल्लना कारामणिकाय अप्पडिनु सोल्वांगा एंगूर सैडला कारामणिकायनु सोल्वांगा अदै एंग अप्पा वीट्टु तोट्टत्तुल परिच्चु अदै वेग वच्चु साप्पिड पोरोम वांगा अदु एप्पडिनु पार्क्कलाम निलत्तु फुल्ला वेर कडलै पोट्टिरुक्कांगा अदैल इडैल इडैल कारामणि चेडियुम पोट्टिरुक्कांगा अदैल दान इप्पा काय वच्चिरुक्कुदु तनीशुम अनन्यावुम परिक्क पोरांगा பாருங்க இதுதான் காராமணி காய் அதோட செடி இது இதெல்லாம் முத்தி போயிட்டு இருக்கு இந்த காய் இத தான் நம்ம இப்ப அறுத்து வேக வைக்க போறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் லைட்டா வந்திருந்தா அது வந்து நல்லா காய் விளைச்சல் ஆயிருச்சு அப்படின அர்த்தம் இதே போல இருக்கிற காய் எல்லாம் பார்த்து இப்ப நாங்க பறிக்க போறோம் இது வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குட்டி எவ்வளவு அறுத்துறீங்க ஐ சூப்பர் தனிஷ் சரி அறுங்கறங்க எல்லாம் இந்த சைடு எல்லாம் பறிச்சாச்சு வாங்க இப்ப அந்த சைடு நம்ம போய் பறிக்கலாம் நம்ம ஃப்ரெஷா இப்ப தட்ட பயிர் காய பறிச்சிட்டு வேக வச்சி சாப்பிட போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ங்க இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுக்கறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கோட்டத்துக்கு போனதும் ஃப்ரெஷா காய பார்த்த உடனே வேக வச்சி சாப்பிடணும் தோணிடுச்சு அதனால தான் திடீர் முடிவு நாங்க வேக வைக்க போறோம் இத அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துறலாம்னு முடிவு பண்ணி எடுத்தாச்சு எனக்கும் இவ்ளோ காய் கிடைச்சது அண்ணா நீ என்ன பண்ற ஆ கலக்காம விடுங்க சரிடா அத்தை கொண்டு தனிஷ் நீங்களும் கலக்கா செடி புரியுங்களா குடிக்குமா உனக்கு ரொம்ப பாருங்க எல்லா காயையும் நாங்க பறிச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சிருக்குது நம்ம இப்போ இத வேக வைக்கலாம் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிரலாம் இத நம்ம இங்க நிலத்துல எதுமே சாமான எதுவும் இல்ல நமக்கு வேக வைக்கிறதுக்கு சோ அதனால நாங்க இருக்குறத வச்சு அப்படியே பயன்படுத்துறோம் அவ்ளோதான் டேப் வாட்டர்ல நல்லா கழுவியாச்சு நல்லா ஃப்ரெஷா எப்படி இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி கிடைச்சதுனா செஞ்சு பாருங்க இப்போ நம்ம அடுப்புல தான் வேக வைக்க போறோம் அம்மா அடுப்பத்து வைக்கறாங்க இங்க நிலத்திலே ஒரு வாணல் இருந்தது அதலயே நாங்க இப்ப வேக வைக்க போறோம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி காஞ்சதும் நம்ம பறிச்சிட்டு வந்த நல்ல காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சமமா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுறலாம் இது ஒரு 15 நிமிஷம் நமக்கு வேகட்டும் பெரியவங்க இந்த கீரையை நம்ம தோசை மாவு இருக்குதுல அதல கூட நம்ம அரைச்சி இத சேர்த்து தோசை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே ஸ்ட்ரெngth அது இங்கலாம் நிறைய ஃப்ரெஷாவே கிடைக்குதுங்க எல்லாமே இயற்கையாவே கிடைக்குது இந்த கிராமத்துங்கலாம் கிராம வாழ்க்கை ஒரு சூப்பர் தான் நமக்கு கடவுள் கொடுத்த gift நான் எல்லா மணத்தக்காளி கீரையும் பச்சிட்டு போறேன் இப்போ எல்லாம் பறிச்சாச்சு பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷா இருக்குது வச்சு கூட நம்ம ஒரு குழம்பு செய்யலாம் வத்த குழம்பு மாதிரி இருக்குங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது கூட
அதனால நான் காயையும் சேர்த்து பறிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நமக்கு காரமணி காய் நல்லா வெந்துருச்சு சூப்பரா வெந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த தண்ணி தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம காயை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கும் கிடைச்சதுனா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ் நல்லா தோல் உரிஞ்சி வந்துக்குது பாருங்க அது உள்ள இருக்கிற கொட்டை தான் நாம சாப்பிட போறோம் இந்த காய் வந்து நம்ம தோளோட வேக வச்சு சாப்பிடுறோம்ல அதனால நமக்கு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் எல்லா ஸ்ட்ரெngthும் கிடைக்குதுங்க நீங்க தனிஷ் என்ன பண்றீங்க சாப்பிடுறீங்களா சூப்பரா இருக்கா எனக்கு அத்தைக்கு தேங்க்ஸ் டாமு தனிஷ் எப்படி இருக்குது சரி ஓகே பாய் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வைஜெயந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்